அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/9/2024 ஆவணி மாதம் 28 நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். பயணங்கள் மற்ற விஷயத்தில் கோபதாபப்படாமல் யாரிடத்திலும் வாக்குவாதத்தில் இல்லாமல் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து கொள்வதே மேஷத்திற்கு நன்மையான அமைப்பு. அதே போல் யாராவது உங்களிடத்தில் மற்ற விஷயங்களுக்காக சாரி கேட்டு வந்துவிட்டால் அதை பெரிதாப்படுத்தாமல் அத்துடன் அதை விட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கோபதாபத்தை தவிர்ப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோர் உங்களுடன் ஒரு வயது பெரியவர்களுடன் கூட சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தும். எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடியது ரிஷபத்திற்கு இன்றைக்கு மிக மிக முக்கியம். உறவு முறையில் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பாக காணப்பட்டாலும் வாகனங்களிலும் தேகாரோக்கியத்திலும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மனதிற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய அமைப்பு. சிறிய பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் பெரும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் யாரை பற்றியும் தவறாக நினைப்பதோ கோபதாபப்படுவதோ பெருமளவுக்கு எதிர்வினையை நமக்கு எதிராக ஆற்றிவிடும். எனவே பாசிட்டிவ் தாட்ஸை வைத்து கொள்ளாத சிம்ம ராசிக்காரர்கள் அதற்குண்டான விலையை கொடுப்பார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை படிப்படியாக நிவர்த்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு சிக்கலையும் பெரிய அளவு கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகளுடன் சமத்துவமாக சுமூகமாக போய்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரியும் செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு பெரிய அளவு மன வருத்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருந்த துலா ராசிக்காரர்கள் இன்று நிச்சயமாக நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் சகல விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறு சலனப்பட வேண்டிய அமைப்பு ஏற்படும். அதனால் முடியாத விஷயத்திற்கு முடியும் என்று சொல்லிவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். தெய்வதாட்சணை இல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதற்கேற்ற உத்தரவாதம் கொடுப்பதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விதமான சஞ்சலம் காணப்படும். உத்தியோகத்தில் கவனமாக இல்லை என்றால் யாராவது ஒருத்தர் கும்மி எடுத்துவிட்டு பிரச்சனை ஏற்படுத்தி விடுவார். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு கொஞ்சம் தேகாரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத விஷயத்திற்கு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் பெறக்கூடிய அற்புதமான நாள். எதிரிகள் விஷயத்திலிருந்த பிரச்சனை படிப்படியாக தீரும். சட்டத்துக்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இடமாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.